1111 இந்த ஏஞ்சல் நம்பர் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோங்க. ஆனா நிஜமாவே நிறைய பேர் இந்த நம்பரை பார்த்துட்டு என்னங்க 1111 சொல்றீங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போதான் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ், சரி ஏன் இதை நம்ம டாரோ ரீடிங் வழியாவே லைவா ஒரு ரீடிங்கா பண்ணக்கூடாது? 1111 இந்த மெசேஜ் பாக்குறீங்க அப்படின்னா என்ன நம்ம செய்யணும், என்ன நம்ம செய்யக்கூடாது, என்ன நம்ம எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாரோ ரீடிங், ரொம்ப இன்ட்யூட்டிவான சைக்கிக்கான ரீடிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை தான் இன்னியோட வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க 1111 இந்த நம்பர் 1111 மட்டும் இல்லாம 111 அந்த நம்பர்ஸையும் நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த வீடியோ ஃபார் யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் இன்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இன்னைக்கு வீடியோல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னத்தை பத்தி பார்க்க போறேன். ஸோ கோ ஹெட், கமெண்ட் செக்ஷன்ல 1111 அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றத நம்ம பாத்திரலாம். சரி, இன்னைக்கு என்ன கார்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன்? இது அப்படியே ஒரு எனர்ஜி அப்டேட் வீடியோ மாதிரி தான் இருக்க போது. இது வந்து எவ்ரிடே விச், இதுவும் ஒரு செட் ஆஃப் டாரோ கார்ட்ஸ் தான். நிறைய டாரோ கார்ட்ஸ் இருக்குங்க, பட் நான் எப்பவுமே சேஃபா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரதும் சரி, நான் யூஸ் பண்றதும் சரி, ரேடோவேட் ரேடியன்ட் டாரோ கார்ட்ஸ் தான். பட் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, அர்த்தம் எல்லாம் அதே தான், பட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், அதனால அதை யூஸ் பண்றது. அண்ட் இது வந்து என்னோட ஃபேவரட் டொரேன் வர்ச்சியூ. நிறைய பேருக்கு தெரியும், ஏஞ்சல்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் கார்டு. ஸோ ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த கார்ட்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் கார்டு எடுத்துடலாம் இல்லையா? வெல்கம். ஓ ஓகே. ஸோ சொல்லுங்க, எப்போதுல இருந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? ஓகே, இந்த ரெண்டு கார்ட்ஸை நம்ம வச்சுக்கலாம். இதுக்கும் எப்போதுல இருந்து நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஏஞ்சல் பாத்தீங்களா, எடுக்க எடுக்க கார்டு விழுது. நீ என்ன குலுக்கி எடுக்கிறது? நான் உனக்கு தரேன் கார்ட்ஸ், லிட்டரலா 4 கார்ட்ஸ். ஓகே, 5th கார்டு வந்துருச்சு. ஃபைன், நம்ம வந்து முதல்ல இந்த கார்ட்ஸ் அப்ப ரீட் பண்ணிடலாம். பட் நீங்க சொல்லுங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? 1111 கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த கார்டு நமக்கு வந்திருக்கு, இந்த கார்டு தொடர்ந்தே வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் வி வில் அப்ரோச் இட். எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க, 1111 இல்ல 1111 இந்த நம்பர்ஸை பாக்குறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன தேவை கார்டை பார்த்து சொல்லுங்க? கான்பிடன்ஸ். எல்லாமே உன்னை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. நீயும் உனக்கு தேவையான விஷயங்களை கான்பிடென்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும் பொழுது யூ ஆர் இனஃப். நீ மட்டுமே போதும், உன் லைஃப்ல நீ வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீ வந்து யூஆர் வர்த் இட் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு கான்பிடென்ஸும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களால உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ முதல்ல 1111 இந்த நம்பர் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? கான்ஃபிடென்ஸ். கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இப்போ ரெண்டு கார்ட்ஸ் வந்திருக்கு. வாவ், வெட்டிங் பத்தி அடுத்து வரலாம். டே ட்ரீமிங், நிறைய டே ட்ரீம் பண்றீங்களோ, என் வாழ்க்கை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? பட் ஆக்சுவலி இட் இஸ் குட் தானேங்க. 24 மணி நேரமும் நம்ம வந்து டே ட்ரீம் பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ நோ தி ஆன்சர். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ யூ நோ 24 மணி நேரமும் நம்ம அதே பண்ணிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை எங்கேயும் போகாது அப்படின்னு. பட் அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டா, ஒரு நல்ல மைண்ட் செட், ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும்போது அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது நல்ல ஒரு குட் ஃபீல் வரும் இல்லையா? லைஃப் இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத நீ விஷுவலைஸ் பண்ணு. முதல்ல உனக்கு தேவை கான்ஃபிடென்ஸ், அடுத்து நீ விஜுவலைஸ் பண்ணணும். 111 நம்பர் பாக்குறது வந்து குட் பேட் எல்லாம் தாண்டி உன்கிட்ட ஒரு மாற்றம் வந்தாகணும். உனக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும், நீ விஜுவலைஸ் பண்ணணும். என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றத நீ விஜுவலைஸ் பண்ணணும். கிரியேட்டிவா யோசி, சும்மா அதே எனக்கு இவங்கதான் வேணும், அவங்கதான் வேணும், எனக்கு இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு உன்னை ஒரு பவுண்டரிக்குள்ள போட்டு உன்னையே நீ அழுத்திக்காம டிஃப்ரெண்டா யோசி அப்படின்றதுதான் இந்த கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அண்ட் ரொம்ப அழகா ஒரு கார்டு வந்திருக்கு பாருங்களேன், வெட்டிங். வெட்டிங்ன்றது இங்க வந்து திருமணம் மட்டும் கிடையாது, உன்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், உன் கூட இருக்கிற முக்கியமான உறவுகள் எல்லாத்துலயுமே நீ ஃபோக்கஸ் பண்ணணும். திருமணம் மட்டுமே இந்த கார்ட்ஸ்ல வந்து இருக்காது, இட் ஆல்சோ சிக்னிஃபைஸ் லவ். நீங்க எங்கெல்லாம் அன்பு பாசம் வச்சிருக்கீங்களோ
அங்கெல்லாம் மனமார்ந்து மனமுணர்ந்து சந்தோஷமா உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து. ஸோ நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அன்பை சில நேரம் வெளிப்படையா காட்டாம அப்படியே குவட்டா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா சந்தோஷமா வெளிப்படுத்த ஆரம்பிங்க. நல்லதுதானேங்க. நீங்க எவ்வளவு ஒருத்தங்களை நேசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே. கிரியேட்டிவ் ஏற்கனவே வந்தாச்சு. நீ விஜுவலைசேஷன் பண்ணும்போது சும்மா போர் அடிக்கிற மாதிரி எப்பவும் அதே விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காம கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பி. என் லைஃப் இப்படியெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும், இன்னும் ஒரு நல்ல இன்ஃபியூஷன் இருக்கணுங்க. எப்பவுமே ஒரே மாதிரி என் லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம டிஃப்ரெண்டா நீங்க விஜுவலைஸ் பண்ணும் போது உங்க லைஃப் வந்து உங்களுக்கே போர் அடிக்காது. இல்லை நினைச்சு பாருங்க, கண்டிப்பா மொனாட்டனி வில் செட் இன். கிவிங் அண்ட் ரிசீவிங். ஸோ எப்பவுமே வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, நமக்கும் ஒரு சில விஷயங்கள் வரணும் இல்லையா. இவ்வளோ அழகான ஒரு விங்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சல் உங்களுக்கு வந்திருக்காங்க பாருங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் கிவிங், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ரிசீவிங். ஸோ யாருக்கிட்ட அன்பு பணம் என்னவா இருந்தாலும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்காத, சில நேரத்தில் அதுவும் உங்ககிட்ட திருப்பி வரணும், அதற்கான முயற்சியை போடு அப்படின்றதையும் தான் இந்த கார்டு சொல்லுது பாருங்க. ஷவர் ஆஃப் அபண்டன்ஸ் 1111 பார்த்துருக்க, உனக்கு அபண்டன்ஸ் உன்னை தேடி வரப்போகுது. ஸோ இப்போ இந்த கதையை அப்படியே உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். உனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸை பயன்படுத்திக்கோ, உஷாராக பயன்படுத்திக்கோ, நிறைய விஷுவலைஸ் பண்ணு. சும்மா அப்படியே போர் அடிக்கிற மாதிரி எப்போ ரொட்டீனாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம டிஃப்ரெண்ட்டாக உன் லைஃப்பை அப்ரோச் பண்ண ஆரம்பி. ப்ராபப்ளி ஒரு புதிய பாதையை சூஸ் பண்ணு அப்படின்னு கூட இருக்கலாம். அதை தான் இங்கே வந்து கிரியேட்டிவ் ப்ராஜெக்டில் உங்களுக்கு காடாக வந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாதையை சூஸ் பண்ணு. மொனாட்டனியாக ஒரே விஷயத்த நோக்கி நீ போயிட்டே இருந்தனா ஏதோ ஒரு ஸ்டேஜில் கட்டாயமாக உனக்கு போர் அடிச்சிடும். அது போர் அடிக்கும் போது நம்ம ஃபுல்லாக நம்ம எஃபர்ட்டை அங்கே கொடுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ நீ ரொம்ப நேசிக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா யாரெல்லாம் உங்கள் உறவில் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து நிறைய அன்பு பாசம் கொடுக்கணும். அண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க, உங்களுக்கு திருப்பி வருதான்னு பாருங்கள். ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்க, திருப்பி வந்தால் நிறையா கொடுங்க, திருப்பி வரலன்னா யூ ஷுட் நோ வேர் டு கிவ். அண்ட் நிறையா அபண்டன்ஸ் உங்களை நோக்கி வரப்போகுது. அதுதானுங்க 1111, எல்லாருக்கும் அதுதானுங்க ஆசை. என்னை தேடி நிறைய எனக்கு வரணுங்க அப்படின்றத தான் நம்ம கேட்போம். அந்த மாதிரி நமக்கு வரும்போது நம்ம என்ன சொல்ல போறோம், வி ஜஸ்ட் வாண்ட் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் லவ் இன் லைஃப். ஆஹா, கரெக்டான டைரக்ஷன். 3 of Pentacles பாருங்க, 3 of Pentacles கார்டு வந்திருக்கு. உனக்கு சரியான டைரக்ஷன் கிடைக்க போகுது. அதுக்கு நீ வந்து மற்றவங்களை போய் கேட்கணும், தனியா எந்த விஷயமும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத. உனக்கான ரெகக்னிஷன் கிடைக்க போகுது. அதாவது உங்களை உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதாங்க இது. நீங்க கண்டினியூஸா இந்த 1111 பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீ தனியா கஷ்டப்படாத. ஓகே, உன்ன மாதிரியே உன்னை சுத்தி நிறைய பேருக்கு சிமிலரான எண்ணங்கள் இருக்கும். யோர் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் நம்மள மாதிரியே தாட் ப்ராசஸ் வச்சிருப்பாங்க, நம்மள மாதிரியே நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் நீ அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணு. ப்ரொக்ரெசிவா போங்க. நம்ம தனியா ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து செய்யறதுக்கும் தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி மனிதர்களை உன் வாழ்க்கையில ஈர்க்கறதுக்கான முயற்சியை செய் அப்படின்றது தான் இந்த 3 of Pentacles கார்ட்ஸ். அதுவும் இப்போ இந்த மாதிரியான ஒரு மீனிங் வரும்போது இன்னும் நீ என்தூசியாஸ்டிக்கா இருக்கணும். சும்மா அப்படியே லைஃபை வந்து அப்படியே போர் அடிச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போகாம கொஞ்சம் உன்னுடைய பாதையை மாத்து, ரூட்டை மாத்து அப்படின்னு அர்த்தம். அண்ட் அப்பா பாத்தீங்களா, 9 of Cups, கப்ஸ்னாலே இமோஷன்ஸ் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ சம்வேர் யூ ஷுட் ஃபீல் கண்டென்டட் இன் யுவர் லைஃபுங்க. எனக்கு வேணும் 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 வேணும்ன்ட்டு அந்த வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நோக்கி போகாம உங்களுடைய இமோஷனல் வெல்பீங் கிராட்டிடியூட் செலுத்துங்க. ஒரு ஹாப்பினஸ் லைஃப்ல வேணுங்க. அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. நல்ல விஷயங்களை நோக்கி உங்க மனசை செலுத்த ஆரம்பிங்க. வேணும் 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 வேணும்னா அதே நமக்கே திகட்டும் அளவுக்கு மீறினால் அதுதான் நான் இங்க பாக்குறேன். உங்களுடைய பர்சனல் ஹாப்பினஸ்க்கு நிறைய கவனம் செலுத்துங்க. ஒரு கண்டென்ட்மெண்டோட வாழுங்க. And wow, again, Page of Cups. நிறைய கப் கார்ட்ஸ் வருது பார்த்தீங்களா. நிறைய இமோஷனலாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு டைமாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு நிறைய இமோஷனல் மெசேஜஸும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய இமோஷனல் நீங்களே நிறைய கற்பனை டே ட்ரீமிங் தானே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து டே ட்ரீம் பண்ண வச்சுட்டே இருக்குது. பட் இமோஷனல் மெச்சூரிட்டி
ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டுறீங்க, இந்த நம்பரை பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படாத, உன் லைஃப வேற ஒரு பாதையில எடுத்துட்டு போ. அண்ட் ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்து, புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கோங்க அப்படி சொல்லலாம். புதிய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிங்க, அப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். இல்ல நமக்கு ஒரே விஷயத்த மொனோட்னஸா பண்ணிக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு இடத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, புதிய விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிங்க. இந்த 1111 அர்த்தம் உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். இனிமே நம்ம வந்து ஏன் எனக்கு ஒரு சில விஷயம் நடக்கல அப்படின்றத நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா சிம்பிள் 1111னா கான்பிடென்டா இரு, விஷுவலைஸ் பண்ணுவோம் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீ யோசிக்க ஆரம்பி. நிறைய நிறைய பேரை உன் வாழ்க்கைக்குள்ள ஈர்த்துக்கோ, தனியா இருக்காத, உனக்கு நிறைய அபண்டன்ஸ் கிடைக்க போகுதுன்றத நீ நம்பணும். உன்னை நேசிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய அன்பை கொடு, கொடுத்துக்கிட்டே இருக்காத, எங்கெந்தாவது உனக்கு திருப்பி வரணும், வர இடத்துல இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணு, புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கோ. ஃபைனலி ரொம்ப ரொம்ப முக்கியமா ரூட்டை மாத்து. இப்போ இருக்கிற வாழ்க்கை வந்து உன்னை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பட் நீ சந்தோஷமா இரு. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.